வரா ஏய் புற பண்ணா போயோ அம்மா அத பண்ண மகளிப்பா எவ்வளவு பெருசா ஆகுது அம்மா அத பண்ண மகளிடி காயா நான் இது நல்ல பயமா இது இத கூட்டி பண்ணுவாங்களா சின்ன பயமா இது புரியல ஆ மஜாவா ஆகுது கடியே கொத்தால் செய்யினாலே வேற லெவல் தான் வேது கேரி துண்ணுகுறே இன்னே எவ்வளவு நேரமா சிட்டி இட்டு வந்தீங்க பசி அடிக்காது எனக்கு என்னீங்க என்ன லோட் வச்சி நிக்கிறீங்க நான் வந்த வந்தே லோட் வச்சி நிக்கிறேன் இந்த டிஷ்பாத வந்த வந்தே சீரவா 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 ஓ இந்த மாமா வா டைம் ஆச்சு கூப்டா டே டே மாமா மாமா கேரட்டா மாமா பசில பசில கேரட்டா மாமா ஏ மாமா தண்ணி கிண்ணி வாங்குறாயா இதா அவ்வளோ பசிக்காரவா காலையில் சோத்து சாப்பிட்டு போறேன் பயமா இருவா வீடு மாரிய இல்ல ஒருத்த கேர் ஆயிட்டாங்க பசிக்குது பசிக்குதுன்னு ஒரு மாதிரி கேர் ஆயிட்டான் சரி அவனு வசதான் ஆயிட்டு போந்ததானா பசியில இருக்குது காயிலேருந்து பசி கேர் ஆகுதுண்ணா போந்த சூழ் இருக்கட்டும் இருக்கட்டா வச்சுக்குமா அவன் எப்படி ஜிம்தே பரவாயில்லையா கொஞ்சம் கொஞ்சமாக கேர் தெரியுதா சாப்பிட இப்படி தானே ஆரம்பிச்சுக்கிறேன் என்னங்க இது லோடு வலிக்கிறவங்களுக்கு வந்து நல்லா சாப்பிடுறாங்க வந்து இல்லை அவர் லோடு வலிச்சேன் அதனால எனக்கு பயங்கரமா சூப்பராக இருக்கு எனக்கு எனர்ஜியாக இருக்கு ரெடியா ரெடியா கம்பாவை கழுத்த நீ நதியா நிக்கிறது தாவறது பறக்கிறதெல்லாம் இப்பவே இப்பவே வந்தாவணும் என்ன கடாயில நீ பெரட்டி கமகம மனமன தந்தாவணும் அந்த போர்க்க கொண்டாங்க என் மகனே என் மகனே அண்ணா வயிறார மனசா அனைத்துமே சூப்பராக இருக்குது சேஸ்லாம் வேறு லெவல் இருந்துச்சுடா மஜா அங்கே பாரு இப்போ போர்க்கு இதான் போர்க்கா ஆமாம் இதான் பண்ணிக்கறி வேறு லெவலில் இருக்கும் சாப்பிடுவோம் வாங்கிக்கோ நூறா அப்போ போகிறேன்
இது ஃபோர்க்கு எப்படி இருக்கு பாருங்க, தழும்பு 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 ஃபோர்க்கு தழும்பு தழும்பு அந்த மாதிரி இருக்குது, வேற லெவலில் இருக்குது. ஃபோர்க்னா என்ன மாமா? தமிழில் வந்து பன்னிக்கறி தான். இது வந்து பன்னிக்கறி வந்து எதுக்குன்னா உடம்பு வந்து கூலிங்காக ஆகிறதுக்கோசம், ரொம்ப ஹீட்டு வெட்ட சூடு இதெல்லாம் குறையுது கூட இந்த பன்னிக்கறி தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா ஓவர் ஹீட் ஆகிடும் இந்த வெயில் டைம்லாம். டிரைவர்ஸ்லாம் நம்ம லாரி டிரைவர்லாம் வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. மீன் சரி இருக்கு பாருங்க, சின்ன சின்ன மீன் தான் டேஸ்டாக இருக்கும், வேற லெவலில். ஆமாம்மா மாங்காய் ஒரு மாதிரி இருக்கு. பட்டர் மசாலா இருக்குது. சைவ சாப்பாடு எவ்வளோக்கா? 55 ரூபா சைவ சாப்பாடு. அப்புறம் அப்புறம் வேறக்கா? பீஃப் சாப்பாடு 100 ரூபா. பன்னீர் சாப்பாடு 100 ரூபா. ஓகேக்கா. சிக்கன் சாப்பாடு 100 ரூபா. எலும்பு வந்து 50 ரூபா. ஓ, இது எலும்புனா என்ன என்ன எலும்புக்கா? இதாக்கா? பன்னீர் எலும்பு. சூப்பர். 50 ரூபா. மீன் சாப்பாடு 100 ரூபா. ஓகே. பார்சல் எவ்வளோக்கா தரீங்க? அதே ஒரே ரேட். அதே ஒரே ரேட்டு தான் பார்சலாக இருந்தாலும். ஒரு ஆள் நல்லா திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு. சப்போஸ் எஸ்ஆ சாப்பாடு கேட்டாங்கன்னா 10 ரூபா எஸ்ஆ. எவ்வளோ அளவு ஒரு சாப்பாடு அந்த அளவு எடுத்து காட்டுங்க. எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் கேட்டால் இவ்வளோ சாப்பாடு தராங்க பாருங்க. சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை பார்த்து மக்களே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு மெஸ்ஸு வேறு லெவலில். காமராஜர் மெஸ்ஸு கொத்தால்சொடி மார்க்கெட்டு ஆச்சாரியப்பன் தெருவில் காமராஜர் மெஸ்ஸுன்னு கேட்டால் எல்லாருமே சொல்கிறாங்க, வேறு லெவலில் இருக்குது. உங்கள் பேருக்கா? என் பேர் தேவகி. தேவகி அக்கா பேர் தேவகி. காமராஜர்னு யார் பேர் இருக்காது? அவர் என் ஹஸ்பண்ட். ஓ, அவரோட பேர் தான் காமராஜர்னு வச்சுக்கிறீங்க மெஸ்ஸு பேர். சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ணா நீங்கள் வாங்கண்ண அண்ணன். இவர் தான் வந்து இவர் தான் அந்த மெஸ்ஸுக்கு ஓனர் பாருங்கள். இவர் பேர் தான் காமராஜர் மெஸ்ஸு. இவர் பேரை தான் வச்சுக்கிறாங்க அண்ணன். வேறு லெவலுக்கா சாப்பாடுலாம், வேறு லெவலுக்கா சாப்பாடு எல்லாமே அருமையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பாடு, எல்லாமே நல்லா இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா கொத்தால்சொடி மார்க்கெட்டில் ஆச்சாரியப்பன் தெருவில் காமராஜர் மெஸ்ஸு. நான் கீழே வந்து உங்களுக்கு வந்து லொக்கேஷனும் அட்ரெஸும் நான் கீழே போட்டு விட்றேன். எல்லாருமே அதை பார்த்து வந்து சாப்பிடுங்க. மறக்காமல் கானா முத்து மீடியாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் என்ன மாதிரி வீடியோ போடணுமோ அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அந்த வீடியோவும் போடுவோம். ஓகே பாய். அப்பில வரல, ஏன்னா அவனை அங்கே வேலி சேர்த்து விட்டோம் நல்லா இருக்கிறான்ட்டு. அதனால் அவன் வந்து லாஸ்ட் வீடியோவில் இல்லை, அதனால் நான் அங்கே இருக்கிறான். ஓகே பாய்.